பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தனது பதவியினை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருந்ததாகவும் இரண்டு அமைச்சர்கள் தலையிட்டு அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 4 தேதி அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்வதற்கு முன்னர் பிரதமருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் தனது முடிவினை அறிவித்திருந்தார். அதன் போது ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் பிரசன்ன ரணதுங்க உட்பட்ட சில உறுப்பினர்கள் வலியுறுத்தி கேட்டதனை அடுத்து பிரதமர் தனது முடிவினை மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகின்றது. பிரதமர் பதவியிலிருந்து விலகினால் தானும் அரசியலில் இருந்து விலகப் போவதாக பிரசன்ன ரணதுங்க கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து பிரதமர் பதவி விலகும் முடிவினை மாற்றிக்கொண்டதாகவும் அதன் பின்னர் பிரதமரை தவிர ஏனைய அனைவரும் பதவியினை ராஜினாமா செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.